வணக்கம் நண்பர்களே, என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, சில முக்கியமான தகவலை இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சோசியல் மீடியால ஒரு நியூஸ் வந்து வெளியாகி ரொம்ப வைரலா வந்து ஷேர் ஆகுது. என்ன நியூஸ் அப்படின்னா, தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை வந்து ஒவ்வொரு கட்சிகளும் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அதிமுக கூட்டணியில வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி திமுகவோட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சது யாரு அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் உடைய முதல் கட்ட பேச்சுவார்த்தையில வந்து தினேஷ் குண்டுராவ் அவர்கள், அதுக்கடுத்து கே எஸ் அழகிரி அவர்கள், கேரளாவுடைய முன்னாள் முதலமைச்சர் உம்மன் சாண்டி இவங்கெல்லாம் வந்து கலந்துகிட்டாங்க. பேச்சுவார்த்தை வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு. அந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தையில காங்கிரஸ் கட்சி 54 தொகுதிகள் வேணும், சீட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திமுக வந்து 12 தொகுதிகளை மட்டுமே தருவோம் அப்படின்னு வந்து திமுக சொல்லியிருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தை வந்து தோல்வியில வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை, 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை எல்லாமே தோல்வியில வந்து முடிஞ்சிருச்சு. சோ இப்ப 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை வந்து சென்னை அண்ணா அறிவாலயத்துல வந்து நடந்துட்டு இருக்கு. சோ கடைசியா வந்து காங்கிரஸ் வந்து 30 சீட்டுக்கு மேல வேணும், தொகுதிகளுக்கு மேல வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. திமுக வந்து 22 தொகுதிகள் வரைக்கும் நாங்க தரோம் அப்படின்னு வந்து திமுக வந்து சொல்லியிருக்கு. சோ இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அப்ப தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி அவர்கள் வந்து கண்ணீர் விட்டு அழுதிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. என்ன சொல்லிட்டு அப்படின்னா, தொகுதிகளுடைய எண்ணிக்கை, சீட்ஸ் உடைய எண்ணிக்கை குறைவு அப்படிங்கறத விட அவங்க நம்மளை நடத்துற விதம் தான் வந்து ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருக்காராம் தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி அவர்கள். அது மட்டும் கிடையாது, 1980 அந்த 80s பீரியட்ல வந்து திமுக வந்து காங்கிரஸ் உடைய கூட்டணியில வந்து இருந்திருக்கு. அப்ப 117 117 தொகுதிகளை வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்கிட்டாங்க. 50% வந்து சரிசமமா பிரிச்சுக்கிட்டாங்க 1980ஸ்ல. 2011 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக உடைய கூட்டணியில காங்கிரஸ் கட்சி இருக்காங்க. அப்ப வந்து எப்படி வந்து பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சிக்கு 63 தொகுதிகளை வந்து திமுக வந்து கொடுத்தாங்க. 2016 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு 41 தொகுதிகளை வந்து கொடுத்தாங்க திமுக. இப்ப வந்து 20ல இருந்து 25க்குள்ளதான் தருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ அழகிரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்படியே போனுச்சு அப்படின்னா அடுத்த எலெக்ஷன்ல வந்து தொகுதிகளே இருக்காது, சீட்ஸே நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அழுதிருக்காராம் தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி அவர்கள். இப்போ இந்த டாபிக் தான் சோசியல் மீடியால ரொம்ப வைரலா வந்து ஷேர் ஆகுது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல அரசியல் நிகழ்வுகளை உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, ஜெய்ஹிந்த்.